வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்வதி ஆதித்யா எபிசோட் 100. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 100 அட் ஆஃபீஸ் இன் தி ஈவினிங். ஸ்டாஃப் எல்லோரும் கிளம்புனதுமே ஆதியும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறாரு. இதை பார்த்த ஷாமுக்கு ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் குழப்பமாக இருக்குது. போய் கேப்பமாக வேணாமான்னு யோசிச்சுட்டு நிற்கிறாரு. ஷாம் யோசிச்சுட்டு நிற்கிறத ஆதி கவனிக்கிறாரு. ஷாம் பக்கத்தில் போகிறாரு. ஆதி, பரவாயில்ல ஷாம், கேளு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஆதி குரல் கேட்கும். ஷாம் கொஞ்சம் ஜர்க்காகி சமாளிச்சுட்டு, ஷாம் இல்லாது இன்றைக்கி நீ லேட்டாக தான் கிளம்பியோன்னு நினச்சேன். ஆதி, நானும் அப்படி தான் காலையில் நினச்சேன், ஆனால் இப்போ இங்கே இருக்க அவசியம் இல்லாமல் போச்சு, அதான் கிளம்புறேன். ஷாம் மைன்வெஸ் இவன் என்ன சொல்கிறான், அகில ஆண்டி வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அப்படி இருக்கப்போ ஆதி வீட்டுக்கு போகிறத டிலே பண்ணுவான்னு பார்த்தா இவன் கிளம்புறான். இவன் மைண்டில் என்ன ஓடுதுன்னு ஒன்றும் புரியலையே. ஆதி, ஷாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம், நேற்று ஆஃபீஸில் நைட்டு வர உட்காரல, நிச்சயமாகவே ஒர்க் இருந்துச்சுடா, இன்றைக்கும் ஒர்க் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இல்லை அதான் கிளம்புறேன். ஷாம் மைண்ட் வாய்ஸ், அம்மாடி இவனை நம்ம மைண்ட் வாய்ஸை அப்படியே கேட்ச் பண்ணுறான். ஷாம் ஷாக் ரியாக்ஷனோட, எப்படி ஆதி? ஆதி, நீ ஒரு திறந்த புத்தகம் ஷாம், உன்னை புரிஞ்சுக்கிறது ஒன்று அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஷாம், ஆனால் உன்னை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆதி, இப்போ கூட உன் மைண்டில் வேற என்னவோ ஓடிட்டுருக்கு, ஆனால் அது என்னன்னு தான் என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஒருவேளை உன் மனசை முழுசாக புரிஞ்சுக்கிட்டது பார்வதி மட்டும்தானோ? ஆதி ஷாம்கிட்ட வந்து ஷாம் சொல்லல கை போட்டு நடந்துக்கிட்டே, ஆதி என் மனசில் என்ன ஓடிட்டுருக்குன்னு உனக்கு தெரிய வேண்டிய நேரத்தில் தெரிய வரும். ஷாம் மைண்ட் வேஸ் குழப்பிட்டான். ஆதி, ஆனால் நீ சொன்னது 100% கரெக்டாக, என் மனசை முழுசாக புரிஞ்சுக்கிட்டது பார்வதி ஒருத்தி தான், என்னை விட என் மனசாவை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கா. ஆதி இது யோசனையாக தனக்குள்ளேயே சிரிச்சிட்டு நடக்கிறாரு. ஆதி திடீர்னு சைலண்ட் ஆகும். ஷாம் திரும்பி பார்க்குறாரு. ஷாம் மைண்ட் வேஸ், இவன் என்ன பேசிட்டு ட்ரீம் வேர்ல்டுக்கு போயிட்டானா? என்னவோ, இவன் நிம்மதியாக இருந்தானே அதுவே போதும் எனக்கு. ரெண்டு பேர் பார்க்கிங் வர ஒன்றா நடந்து வந்து அப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆதி இன்றைக்கி ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்ததை நினச்சி ஷாம் சந்தோஷப்பட்டுட்டு இவன் புதுசாக என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியலேன்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. ஆதி இன்றைக்கி நடந்தது எல்லாத்தையும் நினச்சி ஹாப்பி ஸ்டேஜ் ஆஃப் மைண்டோட வீட்டுக்கு போகிறாரு. ஆஃப்டர் சம் டைம் அட் அகிலா ஹோம். ஆதி காரை பார்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாரு. அவர் வரதை பார்த்த பட்டமாக கிச்சன்லேருந்து வந்து காஃபி எட்டு வரட்டன்னு ஆதிக்கிட்ட கேட்குறாங்க. ஆதி ரூமுக்கு எட்டு வர சொல்லிவிட்டு அவர் ரூமுக்கு போகிறாரு. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அவர் கபோர்ட்லேருந்து ஒரு ஃபைல் எடுத்து பார்த்துட்ருக்காரு. அப்போ காஃபி ட்ரீயோடு உள்ளே வரதை கவனிச்சிட்டு ஃபைலை பார்த்துட்டே, ஆதி டேபிளில் வச்சுருங்க பட்டமாக, நான் எடுத்துக்கிறேன். வந்தவங்க எதுவும் பண்ணாமல் அதே இடத்துல நிற்கிற மாதிரி அவருக்கு தோணுது. திரும்பி பார்க்குறாரு. ஆயிச்சு கையில் 2 கப் காஃபியோடு நின்றுட்டுருக்கா. ஆதி, ஐஸ்வர்யா நீயா? நான் பட்டமாக நினச்சேன், ஐ எம் சாரி ஐஸ்வர்யா, நீயே இந்த வேலையெல்லாம் பண்ணுற. ஐசு, இட்ஸ் ஓகே ஆதி, நோ ப்ராப்ளம், நான் உங்கள் ரூமுக்கிட்ட வரும்போது தான் நானும் வாங்கிக்கிட்டு வந்தேன், பட்டமாக உங்களோட சேர்ந்து எனக்கும் காஃபி எடுத்து வந்தாங்க, அதான் நானே எடுத்துகிட்டு போகிறேன்னு கொண்டு வந்தேன். இதில் என்ன இருக்காதி? இந்தாங்க. ஆதி காஃபி வாங்குறாரு. ஆதி உட்கார் ஐஸ்வர்யா. ஐசு, ஐசு சேரில் உட்கார்றா. ஆதி பாசில் கொஞ்சம் தயக்கமாக பார்க்குறாரு. ஐசுக்கும் ஆதி யோசிக்கிறது புரியுது. ஐசும், ஆதி உங்கள் தம்பி வெளியில் நின்று தான் ஃபோனில் யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்காரு, யாரும் வர மாட்டாங்க. ஆதி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இன்னொரு சேரில் உட்காந்து காஃபி சிப் பண்ணுறாரு. ஆதி, ஐஸ்வர்யா நீ ரெடி பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட் பிளானை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, வெரி ப்ராக்டிக்கல், குட் ஜாப் ஐஸ்வர்யா. ஐசு, அச்சோ நான் எதுவும் பண்ணலை, எல்லாம் உங்கள் குட்வில் மஸ்ட்டு பார்த்த வேலை. ஆதி சிரிக்கிறாரு. ஆதி, வாய்ஸ் நோட்டில் சொல்லியிருந்தா? ஆ, ஆனால் அவள் என்கிட்ட எப்படி சொன்னான்னு? ஐசு, தெரியும் ஆதி, அவள் பிளான் எல்லாம் தெரியும். ஆதி, டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுத்தேன், ஐஸ்வர்யா தான் ரெடி பண்ணி தந்தான்னு சொல்லியிருந்தா. ஐசு, பொய்யாதி, நம்பாதீங்க. ஆதி பார்க்குறாரு. ஐசு அவள் என்கிட்ட ஒரு நோட் பேடில் தான் அவளோட அப்ரிவேஷனில் எழுதி கொடுத்தா, அதை பார்த்த நானாக இருந்தும் அப்படியே ஷாக் ஆகிட்டோம். அவளோட அந்த பிளான்லேருந்து அண்ட் கால்குலேஷனோட பேஸ் ரெடி பண்ணது நான் ஜஸ்ட் அதை ஒரு பேப்பர் ஃபார்மேட்டில் போட்டு அவகிட்ட கொடுத்தேன், அவ்வளோதான்.
ஆதி நிஜமாவா சொல்கிற? அப்போ அதில் இருந்தது எல்லாம் உன்னோடது இல்லையா? ஐசு இல்லாது எல்லாம் அவளோடது தான். ஆதி பார்வதிக்கு இவ்வளோ விஷயம் தெரியுமா? ஐசு ஆமாதி ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இருக்கேன். சின்ன சின்ன விஷயமும் அவள் யோசிச்சு தான் நோட்டில் எழுதியிருந்தா. ஐ வாஸ் டோட்டல் இம்ப்ரெஸ்டு. எப்படி இதெல்லாம் கலெக்ட் பண்ணேன்னு கேட்டதுக்கு கேஜேந்திரன் கொடுத்த இன்புட்டை வச்சு நானே எப்படிலாம் பண்ணலான்னு யோசிச்சேன்னு சொன்னான். அவன் நம்மளை மாதிரி ஃபார்முலா இதெல்லாம் படிக்கலை தான். பட்ஸ்டின் அவளுக்கு அந்த நாலேஜ் இருக்காதி, எல்லாமே அவளோட எஃபர்ட்ஸ். அதனால தான் அருண் உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறேன்னு அவகிட்ட சொன்னப்போ நான் வேணான்னு சொல்லி நீ ஏன் ஆதிக்கிட்ட எப்படியாவது சொல்லுன்னு சொன்னேன். ஆனால் அவள் என்னட்டானா இதோ நானே எல்லாம் பண்ணி கொடுத்த மாதிரி சொல்லி வச்சுருக்கா. ஆதி சிரிக்கிறாரு. ஐசு அவளுக்கு அதிகமான தன்னடக்கம். ஆதி சிரிக்கிறாரு, ஐசு சிரிக்கிறா. ஆதி இதோ யோசிச்சு ஸ்மைல் பண்ணுறாரு. ஐசு என்னாச்சு ஆதி? ஆதி ஒன்றும் இல்லை, எனக்கு அவளோட டேலண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இவ்வளோ நாள் இதெல்லாம் தனக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுருந்துருக்கா. ஆதி காஃபி சிப் பண்ணுறாரு. ஐசு ஆமாம் ஆதி, பேசாமல் பார்வதி நம்ம கம்பெனி போர்டில் மெம்பர் ஆக்கிடலான்னு எனக்கு தோணுது. ஆதி காஃபி மக்கு கீழே வச்சுட்டு, ஆதி நீ வேற ஐஸ்வர்யா, அம்மாவளை ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணட்டும், அப்புறம் கம்பெனியில் டைரக்டர் ஆக்கிறத பற்றி யோசிப்போம். ஐசு பார்த்தீங்களா அகிலாண்டின்னு சொல்லவும் தான் ஞாபகம் வருது. ஆதி கொஞ்சம் டென்ஷனாக, அம்மாவுக்கு என்னாச்சு? ஐசு உடனே ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஆண்டிக்கு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி பார்வதி நானும் என் கேபினில் வச்சு பேசிகிட்டு இருந்தப்போ ஆண்டி என்கிட்ட ஒரு டீட்டெயில்ஸ் கேட்க என் கேபினுக்கு வந்தாங்க. ஆதி ஐசு நடந்ததை சொல்கிறா. ஆதி கவனமாக கேட்டுட்ருக்காரு. ஐசு உங்ககிட்ட இதை சொல்லணும்னு தோணுச்சு. ஆக்சுவலாக இதை சொல்லிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். ஆதி அம்மாவும் பார்வதி நேருக்கு நேராக பார்த்துக்கிற சூழ்நிலை வரும்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் நினைக்கல. ஆதி இதுவும் நல்லது தான், பார்வதி பேசுகிறது அம்மாவை எப்படி யோசிக்க வச்சுருக்கோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஐசு ஓகே ஆதி, நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் கிளம்புறேன். ஆதி ஆதிக்கிட்ட இருந்த எம்டி காஃபி கப் ஐசு வாங்குறான். ஆதி பரவாயில்ல ஐஸ்வர்யா. ஐசு இருக்கட்டும் ஆதி, கொடுங்க நான் கிச்சனில் கொடுத்துட்றேன். ஆதிக்கிட்ட இருந்து கப்பை வாங்கிட்டு ஐஸ்வர்யா எழுந்திரிச்சு வெளியே போகிறான். டோர்கிட்ட நின்று ஆதி திரும்பி பார்த்து, ஐசு நான் அவளை தான் பார்க்க போகிறேன், ஏதோ சொல்லுமா? ஆதி ஒரு சின்ன ஸ்மைலோட, அவனை இப்போல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிறான்னு அவகிட்ட சொல். ஐசு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே ஆதி. ஐசு போனதும் அகிலாக்கிட்ட பார்வதி பேசணும்னு நினச்சி ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் பார்த்துட்டு இருந்த ஃபைல் எடுத்து அவர் ஒர்க் கண்டினியூ பண்ணுறாரு. அட் அகிலா ரூம். அகிலா ஆஃபீஸ்லேருந்து வந்ததுலேருந்து அவங்க ரூமில் டிஸ்டர்படாகவே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பார்வதி பேசுறது ஏகோவாக கேட்டுகிட்டே இருக்குது. அவங்களுக்கு கோபமும் எரிச்சல் வருது. அகிலா மைன்வேஸ், அவள் எப்படி எங்கிட்ட அப்படி பேசுனா? அவளுக்கு எங்கேருந்து வந்தது அவ்வளோ தைரியம்? அப்போ அவங்க மனசாச்சு அவங்க முன்னாடி வந்து அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அகிலா எரிச்சலாக வந்துட்டியா? ஏற்கனவே நான் எல்லோரும் பண்ணுற வேலையால் நொந்து போயிருக்கேன், நீயும் வந்து உன்னோட பங்குக்கு நோக்கடிச்சுட்டு போ, அதுக்கு தானே வந்திருக்கேன். அகிலா மனசாச்சு, அகிலா இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? எதுக்கு இப்போ நீ இப்படி ஓவராக ரியாக்ட் பண்ணுற? அகிலா கோமா, நான் ஓவராக ரியாக்ட் பண்ணுறேன்னா? உனக்கு தான் இங்கே நடக்கிறது எல்லாம் தெரியுமில்ல, அப்புறம் இப்படி கேட்குறேன்? அகிலா மனசாச்சு, எல்லாம் தெரிஞ்சதால தான் இப்படி கேட்குறேன். அகிலா மனசாச்சு, நீயே நல்லா யோசிச்சு பாரு. ஃபஸ்ட்டு ஆதியும் பருதி உங்ககிட்ட போய் சொன்னாங்க, உண்மையை மறைச்சாங்க, அதுக்கு நீ அவங்க மேலே கோவப்பட்ட, அதில் ஒரு நியாயம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்வதி உங்ககிட்ட உண்மையை சொன்னதுக்கு நீ கோவப்படுற, இதில் என்ன நியாயம் இருக்கு அகிலா, நீயே சொல்ல. அகிலா அவள் எப்படி என்கிட்ட அப்படி பேசலாம்? அகிலா மனசாச்சு, பார்வதி அப்படின்னு பேசிட்டா? நீ கோவப்படுற அளவுக்கு அவள் அப்படி எதுவும் பேசலை, நீ எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு நான் சொல்லவா? அகிலா என்னன்னு பார்க்குறாங்க. அகிலா மனசாச்சு, அவள் பேசின வார்த்தைகள்லேருந்து உண்மை இன்னும் உளுக்கிருச்சு, எனக்கு சில உண்மைகளை தாங்கிக்கிற சக்தி இல்லை அகிலா, அதான் நீ இப்படி ரியாக்ட் பண்ணுற. அகிலா ஏ என்னோட ஸ்ட்ரென்த்தை பற்றி எனக்கு தெரியும். மலரும் Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin.
I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.